டைட்டானிக் கப்பலை காண்பதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு சென்ற டைட்டன் நீர்மூழ்கி உள்ளுக்குள்ளேயே வெடித்து சிதறியதில் அதிலிருந்து 5 பேரும் உயிரிழந்துவிட்டதாக அமெரிக்க கடலோரப்படை அறிவித்துள்ளது. இங்கிலாந்தில் இருந்த 2000 மேற்பட்ட பயணிகளுடன் அமெரிக்கா சென்ற டைட்டானிக் கப்பல் 1912 ஏப்ரல் மாதம் 15 அட்லாண்டிக் கடலில் விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் 1000 மேற்பட்டோர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். விபத்துக்குள்ளான டைட்டானிக் கப்பலின் சிதைந்த பாகங்கள் 1985 கண்டுபிடிக்கப்பட்டன. நியூ ஃபவுண்ட்லாந்தின் செயின்ட் ஜான்ஸ் நகருக்கு தெற்கே சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் 12,500 அடி ஆழத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் டைட்டானிக் கப்பலின் சிதைந்த பாகங்கள் மூழ்கி கிடக்கின்றன. இவற்றை காண தனியாக சுற்றுலாவே நடத்தப்படுகிறது. 8 உள்ளடக்கிய சுற்றுலாவுக்கு இந்திய மதிப்பில் 2 கோடி ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த ஆபத்து நிறைந்த சுற்றுலாவை ஓஷன் கேட் என்ற நிறுவனம் முன்னெடுத்து வருகிறது. ஓஷன் கேட் நிறுவனத்தின் மூலம் கனடா நாட்டின் நியூ போர்ட்லாந்து மாகாணத்தில் இருந்து கடந்த 16 டைட்டன் என்ற சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் 5 டைட்டானிக் கப்பலின் சிதைந்த பாகங்களை பார்வையிடச் சென்றது. நியூஃபவுண்ட்லாந்து பகுதியில் இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் அட்லாண்டிக் கடலில் நீர்மூழ்கி கப்பல் பயணித்த போது ரேடார் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்டதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டிருந்தது. கப்பலை தேடும் பணியில் அமெரிக்கா மற்றும் கனடா நாட்டு கடற்படைகள் ஈடுபட்டிருந்தன. கடந்த 2 முன் கப்பல் வெடிக்கும் சத்தம் கேட்டதாக மீட்பு படையினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் டைட்டானிக் தளத்தை சுற்றியுள்ள குப்பைகளுக்கு மத்தியில் டைட்டனின் 5 துண்டுகளை கண்டுபிடித்ததாகவும் பயணம் செய்த 5 உயிரிழந்து விட்டதாகவும் அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியிருக்கலாம் என்றும் உடைந்த பாகங்களை கொண்டு ஆய்வு நடத்தி வெடித்ததற்கான காரணம் என்ன என்று கண்டறியப்படும் எனவும் அமெரிக்க கடற்படை தெரிவித்துள்ளது. காணாமல் போன நீர்மூழ்கியில் 3 ஒரு பைலட், ஒரு சுற்றுலா வழிகாட்டி ஆகிய 5 இருந்தனர். ஹாமிங் ஹார்டிங் என்பவர் 58 பிரிட்டனைச் சேர்ந்த பெரும் பணக்காரர். சாகச பிரியரான இவர் விண்வெளி பயணத்துடன் பலமுறை புவியின் தென்முனைக்கும் சென்று திரும்பியுள்ளார். ஷஷாதா தாவூத் என்பவர் 48 பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் கோடீஸ்வரர். என்க்ரோ கார்பரேஷன் என்ற பாகிஸ்தானின் உர நிறுவனத்தின் துணைத் தலைவராக இருந்தார். ஷஷாதா தாவூத்தின் மகன் சுலைமான் தாவூத். 19 இவர் ஸ்ட்ராத்கிளைட் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தார். 77 பவுல் ஹென்றி நர்கோலெட் பிரெஞ்சு கடற்படையில் டைவர் பணியில் இருந்தவர். டைட்டானிக் சிதைவுகளில் அதிக நேரம் ஆய்வு மேற்கொண்டவர். இவருக்கு மிஸ்டர் டைட்டானிக் என்ற பட்டப்பெயரும் உண்டு. 61 ஸ்டாக்டன் ரஷ் இந்த டைட்டானிக் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்த ஓஷன் கேட் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி ஆவார்.